இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் மௌனராகம் எபிசோட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம தீமைதான் வெல்லும் அப்படின்ற ஒரு கருத்துக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம காதம்பரியும் ருக்மணியும் வந்துட்டு எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லி விஸ்வநாதன் வந்துட்டு ரீ என்ட்ரிலாம் கொடுத்து மாசான என்ட்ரிலாம் கொடுத்து அவங்கள வந்து கோர்ட்லேருந்து ஜெயிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வர்றது எல்லாரையும் வந்து காசை வச்சு சமாளிச்சிட்டாரு விஸ்வநாதன். இதுக்கடையில் நம்ம கார்த்திக் சார் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மல்லிகாவுக்கு சப்போர்ட், அவள் தான் இங்கே இருப்பா நீ இங்கே இருக்கக்கூடாது கிளம்பு அப்படின்னு சொல்லி காதம்பரியை வந்து பயங்கரமாக இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. ஆனாலும் காதம்பரி வந்து பத்திரகாளியாக வந்துட்டு மாறிட்டு இருக்காங்க. முக்கியமாக மல்லிகா சக்தி மேலே இன்னும் கொஞ்சம் வந்து வெறுப்பு அதிகமாகிட்டே இருக்குது. உங்களை அழிச்சிருவேன் உங்களை கொன்றுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் ஸ்ருதி வேற என்ன பண்ணுறாங்கனாக்கா, வருண் இருக்கிறதுனால தானே சக்தி இவ்வளோ ஆடுறா, வருணையே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மாத்திரையை வந்துட்டு வேற மாத்திரையாக கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் மோசமாகட்டும் அவரோட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஷீலா கிட்ட வந்து அவங்களோட பிளானை வந்து சொல்கிறாங்க. ஷீலா வந்துட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி, ஆத்தாடி அது வந்து எங்கள் அண்ணன் பையன் நீ என்ன இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சீன் போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களும் அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கடையில் நம்ம மல்லிகா வந்து இதுக்கு தான் நான் சொன்னேன் நம்ம ஊருக்கு போயிடலாம் ஊருக்கு போயிடலாம் இப்படியே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த வார எபிசோட்ஸுடைய ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இந்த வார எபிசோட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் வந்துட்டு சக்தியோட பர்ஃபார்மன்ஸ், கார்த்திக்லாம் வந்துட்டு பயங்கரமாக இவ்வளோ போல்டாலாம் சீசன் ஒன்ல பேசவே இல்லைன்னு தோணுச்சா? உங்களுக்கு என்ன மாதிரியான கருத்தெல்லாம் இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.